பொன்னீடை ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பது பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்னும் பாரதிதாசனின் வரிகளுக்கிணங்க என்னுயிர் தமிழை வளர்க்கும் நோக்கில் பேச்சு போட்டி நடத்தி தமிழை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு எனது முதல் வணக்கம். குறிஞ்சுப்பூவில் ஒன்று தணக்கம், அனைவருக்கும் வணக்கம் என கூறி சத்திய சோதனை எனும் தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன். 1869 அக்டோபர் 2 இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் இடத்தில் காந்தியடிகள் குழந்தையாக பிறக்கும் பொழுது யாரும் எதிர்பார்க்கவில்லை வருங்காலத்தில் உலகமே போற்றும் காந்தியடிகளின் வாழ்க்கை சத்திய சோதனையாக மாறும் என்று. அப்படிப்பட்ட காந்தியடிகளின் சத்திய சோதனையில் என்னை கவர்ந்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2 குட்டி பசங்க இருக்காங்கங்க. 2 பேரும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பசங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி தான். அண்ணன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தம்பியை கிள்ளிட்டு ஓடி போயிடுவான். தம்பி என்ன பண்ணுவான் தெரியுமா? அண்ணனை துரத்திக்கிட்டு போய் அடிச்சு புட்டு அவனும் ஓடிடுவான். பாருங்க, அந்த குட்டி பசங்களுக்கே நீ அடிச்சா நானும் அடிப்பேன் அப்படின்னு தாங்க தோணுது. ஆனால் காந்தியடிகளோ, நீ அடிக்கிறியா அடிச்சுக்கோ, நீ திட்டுறியா திட்டிக்கோ, ஆனால் அமைதி என்னும் அகிம்சையை கடைபிடித்தே உன்னை வெல்வேன் என்று ஆங்கிலேயரை பார்த்து சொல்லாமல் சொல்லி கடைசியில் வெற்றியும் கண்டார். 2 உலக போருக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் கூறுவார், நான் மட்டும் 2 உலக போருக்கு முன்பே காந்தியடிகளை சந்தித்திருந்தால் நிச்சயமாக நானும் அகிம்சையை கடைபிடித்திருப்பேன், 2 உலக போர் தொடுத்திருக்க மாட்டேன் என்று கூறியிருப்பார். பாருங்க, இந்தியாவில் ஒருவர் ஆரம்பித்து வைத்த இந்த அகிம்சை அமெரிக்க அதிபர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறதென்றால் இதை விட இந்தியனுக்கு வேற என்னங்க பெருமை வேணும்? இப்போ இருக்க குழந்தைங்களை கூப்பிட்டு உனக்கு 10 ரூபா வேணுமா இல்லை பப்பாளி பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை, பப்பாளி பழத்தில் எத்தனையோ சத்துக்கள் இருந்தாலும் எனக்கு பப்பாளி பழம் வேணாம், எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்குது பணம் தான் முக்கியம்னு. ஆனால் காந்தியடிகளோ பணத்தை முக்கியமாக கருதவில்லை. அழகா ஒரு கவிஞர் கூறியிருப்பாங்க, அன்று நீ வெறுத்ததோ பண நோட்டு, இன்று உன் முகம் இருப்பதோ பண நோட்டு, மதிப்புகள் அதிகம் கிடைப்பது கடினம், நீ இருப்பதனாலோ பண நோட்டு. அவ்வளவுதாங்க நான் சொன்ன கடைசி 3 வரியில முடிஞ்சிருச்சு. இதுதாங்க பணம். ஆனால் 300 வரிகள் போட்டாலும் 3000 வரிகள் போட்டாலும் முடிவே இல்லைங்க. அதுதாங்க காந்தியோட சத்திய சோதனை வரலாறு. காந்தியடியின் சத்திய சோதனையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், எனக்கு அளித்த நேரமும் தீரலாம். இறுதியாக சத்திய சோதனையில் நான் என்ன தெரிந்து கொண்டேன் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அழகாக கூறியிருப்பார், உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்து விடாதீர்கள் என்று. அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரே மனிதர் என்றால் அதுதாங்க காந்தியடிகள். காந்தியடிகளைப் போலே நாமும் வாழ்வோம், வாழ்வில் வெல்வோம் என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.